அப்படியே அந்த வேல்வை வந்து நம்ம எடுக்கவே இல்லை. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நேச்சுராக உள்ள வேல்வு கூட ஈக்குவலண்ட்டாக வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் வேல்வும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேஷண்ட்டுடைய நேச்சுரலாக உள்ள வேல்வு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அடைஞ்சிடும். மெக்கானிக்கல் வேல்வில் வந்து ரத்தம் உறைஞ்சிச்சுன்னா வேல்வு வந்து அடைச்சிக்கிறோம். ஸோ அந்த தொந்தரவு சாதாரணமான இருக்கிறவங்க எப்படி வேல்வோடு இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க இப்போ வந்து வேல்வு நல்லா இருந்தாலுமே வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இது வந்து டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக பார்க்குறப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம். போய் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்களே அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, நடந்து போகலாம். ஈவன் இப்போ கூட பஸ்ல தானே உங்களுக்கு மூட்டை வந்தீங்க. ஸோ அவங்க வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி, அவங்க நோயாளி மாதிரி கிடையாது. இப்போ எல்லா ரொம்ப பேக்வர்ட், ஆடு ஆடு வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற பெரிய தொழிலாம் கிடையாது. நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன சார்? சிம்டம்ஸ் வந்து திடீர்னாப்பில் இருந்தவங்க வந்து ஒரு சிவியராக செஸ்ட் பெயின் வரும், நெஞ்சு வலி வரும், நெஞ்சு வலியை தொடர்ந்து வந்து ஒரு மூச்சடப்பு மாதிரி வரும். இது வந்து அன்னோட்டீஸ்ட், அது ப்ரெஷர் வந்து ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தாலும் சடனாக இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து எந்த ஒரு அக்யூட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு சடனாக வந்து அந்த ரத்த குழாய் வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிழிஞ்சு போகும்போது அந்த வந்து அந்த ரத்த குழாயில் வந்து ரத்த ஓட்டம் இருக்காது, பெயின் இருக்கு, இருக்கும்போது சிவியராக பெயின் கிட்டத்தட்ட மாரடைப்புக்குண்டான அறிகுறி தான் இதுக்கும் இருக்கும். நம்ம மாரடைப்புன்னு நினைப்போம், ஆனால் இது மாரடைப்பு கிடையாது. இதோடைய மகாத்தமணியோட மகாத்தமணி வந்து கிழிஞ்சு போயிடும், கிழிஞ்சு வந்து உள்ளே கிழிஞ்சு போயிடும், கிழிஞ்சி வீங்கி பலூன் மாதிரி வீங்கிங்க. காம்ப்ளிகேஷன் வந்து இதை வந்து சடனாக வந்து அந்த வீங்கி போன வந்து வெடிச்சிருச்சுன்னா உள்ள ஃபுல்லாக ரத்தம் பாய் சடனாக உயிருக்கு அபத்தம் அடைஞ்சிடும். அவங்க ஹாஸ்பிட்டல் வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கே டைம் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து 100% அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும். அதை வந்து மயக்க மருந்து டாக்டர் தான் செய்வாங்க, அவரும் செஞ்சு வேலை நல்லபடியாக வேலை செய்யுதுங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தான் நாங்கள் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே போகணும். 2019 April 1 முதல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சூப்பர் ப்ரீத்தி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஒரு முக்கியமான அங்கமாக ப்ரீத்தி ஹார்ட் இன்ஸ்டியூட்டை வந்துட்டு ஒரு சுமார் ஒரு 7 முன்பாக நாங்கள் ஆரம்பித்தோம். ப்ரீத்தி மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சிவகுமார் நான் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹேமா சிவகுமார் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து இருதய சிகிச்சைக்கு வந்துட்டு ஒரு முன்னோடியாக விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஒரு கருவிகளையும் சரி அதற்கான ஒரு குழுக்களையும் சரி நாங்கள் வந்து ப்ரீத்தி மருத்துவமனையில் இப்போ வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அது சம்பந்தமாக இப்போது இதுவரைக்கும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருதய நோயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 3 அல்லது 2 வந்து சென்னைக்கு போகக்கூடிய காலகட்டாயங்கள் தென் தமிழகத்திலையும் சரி மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லையும் சரி அந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயங்கள் வந்துகிட்ருக்கு. அது குறிப்பாக வந்துட்டு இருதய அறுவை சிகிச்சைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு பயம் இருக்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு பீதி இருக்கிறது. அந்த மாதிரி எந்த அச்சமும் இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக வந்து நன்றாகவே வந்து இங்கே வந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நன்றாகவே வந்துட்டு நடந்து செல்லலாம், திருப்பி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் என்பதை மக்களுக்கு கொண்டு செல்லவே இந்த ப்ரெஸ் மீட் வந்துட்டு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்துட்டு நம்மளோட ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு அந்த இருதயத்திலேருந்து வெளியில் போகக்கூடிய அந்த அயோட்டா என்னப்படும் ஆற்றியில் வந்து அந்த இரத்த நாளத்தில் வந்து வீக்கம் ஏற்பட்டு போச்சு. அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த
வால்வோட சேர்த்து தான் மித்தவங்கள்லாம் அதை பண்ண முடியும். பட் இப்போ என்னென்னா அந்த இருதயத்தை இருதயமாகவே வச்சு அந்த வால்வை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் அந்த அனியூரிசம் வந்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி மிகச்சிறப்பாக அதை அகற்றி அதை அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நமது குழு நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. நமது இருதய குழு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் சங்கர் இருக்கார், டாக்டர் பி சங்கர் இருக்கார். அவர் இது வரைக்கும் வந்து அரவுண்டு இப்போ இந்த 7 மாதத்தில் ஒரு 300 ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் ஒரு 100-120 வரைக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் ஆதரவு அளிக்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்துட்டு வி டேக் ப்ரைட், இதை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு மிகவும் நாங்கள் சந்தோஷமும் படுகின்றோம். எங்களோட இருதய அறுவை சிகிச்சை பிரிவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ஆஷிக் சார் இருக்கார், டாக்டர் மீனாட்சிசுந்தரம் சார் இருக்காங்க, டாக்டர் வேல்குமார் அப்படிங்கிற அனஸ்தட்டிஸ்ட் இருக்கார். இது போக எங்களோட மயக்க மருந்து குழுவுமே வந்து இதில் இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இருதய அறுவை சிகிச்சையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் த பம்ப், அதாவது பொதுவாக வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வென்டிலேட்டரில் போட்டுருவாங்க. வென்டிலேட்டரில் போட்டு ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு மயக்க மருந்து இது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதை தெளிவான பிறகு அப்புறம் வந்து எடுத்து விடுவாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை இருதய அறுவை சிகிச்சைகள். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போதே வந்து அனஸ்தீஷியாலேருந்து வெளியில் வந்துடுறாங்க, நல்லாவே வந்துடுறாங்க. இதற்கெல்லாம் சிறப்பாக வந்து இதற்குன்னு சிறப்பு பயிற்சி பெற்று இந்த டாக்டர் வேல்குமார் அவர்கள்லாம் இருக்காங்க. நல்லாவே வந்து அதை வந்து வெளியில் வரும்போது ஒரு சாதாரண ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியில் எப்படி வரணுமோ அதே அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு நன்றாகவே நோயாளியின் தன்மைக்கேற்பவும் அதற்கேற்ற மாதிரி ஒரு வைத்தியமும் ரொம்ப இலகுவாக அமைந்துள்ளது. ஸோ இந்த டெக்னாலஜி ஹார்ட் கேருக்கு வந்துட்டு டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நமது மருத்துவமனையில் சிறப்பு உபகரணங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடுவோம், செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். மேலும் வந்துட்டு எங்களோட எய்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2020 எல்லாருக்கும் ஆரோக்கியமான இருதயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். ஸோ ஒரு எல்லாருக்கும் ஆரோக்கியமான இருதயம் 2020 என்ற குறிக்கோளுடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கும் இது மக்களுக்கும், அதே நேரத்தில் இப்போ இந்த ஆப்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்துட்டு இதுக்கு காசு செலவழித்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இல்லை. ஏன்னா நமக்கு அரசாங்கம் நமக்கு வந்துட்டு மக்கள் நல்வாழ்வு திட்டம், முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் அவர்களின் இதில் செயல்பாட்டின்படி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஆப்ரேஷனுமே இந்த பேச்சியம்மாள், திருமதி பேச்சியம்மாள் என்பவர்களுக்கும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மிகச் சிறப்பான அறுவை சிகிச்சையாக செய்து முடித்து இன்று நன்றாக இருக்கிறார்கள். அதை வந்துட்டு ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்து சென்றால் உறுதியாக இன்னும் நிறைய பேர் வந்து பொதுமக்கள் வந்துட்டு இதனால் பல பயனடைவாங்க என்றதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமாக அறுவை சிகிச்சை குழு டாக்டர் ஆஷிக் டாக்டர் மற்றும் டாக்டர் மீனாட்சிசுந்தரம் அவர்கள் அந்த நோயாளியை பற்றியும் அந்த நோயின் தன்மையை பற்றியும் சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப ரேர் சர்ஜரி, இதுவரைக்கும் தென் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அதுவும் சாதாரண இந்த திட்டத்தில் பண்ணது முதறது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சையே இதுவரைக்கும் தென் தமிழ்நாட்டில் பண்ணதில்லை. அதனால் இதை வந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு போனால் உறுதியாக ஏழை எளியோர் மற்றும் வந்துட்டு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு பயந்து அச்ச உள்ளங்களோடு இருக்கவங்களும் வந்து நன்றாக செய்து கொள்வார்கள், அதனால் பயனடைவார்கள். நன்றி. நாங்கள் வடுகவெட்டிலேருந்து மிடியாமல் வந்தேன். நான் இங்கே மேமிச்சு கீமிச்சு வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்தோடனே சுந்தரம் சார் எங்களை நல்லா காப்பாற்றி எந்த குறையுமில்லாமல் ஆக்கி நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நல்லபடியாக திரும்பி இப்போ இங்கே வந்திருக்கிறேன். எந்த இதுவும் செலவு நாங்கள் செலவழிக்கவே இல்லை. பூரா காப்பீடு திட்டத்தில் செலவழித்து காப்பாற்றி எங்களை விட்டாங்க சார். இப்போ நல்லபடியாக திரும்பி வந்திருக்கேன். எங்கள் நல்லா இருக்கு உடம்பு. செலவெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் செலவெல்லாம் 5,000 நாங்கள் எந்த காசும் செலவழிக்கவே இல்லை. பூரா தமிழ்நாட்டில் செலவழிச்சிருக்காங்க. இந்த இதுவும் இல்லை, சாப்பாட்டு அளவில் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நல்லபடியாக எங்களை நல்ல டாக்டருக நல்ல தெய்வம் மாதிரி எங்களை கும்பிட்டு நல்லபடியாக காப்பாற்றி விட்டாங்க.
நல்லா இருக்கணும் டாக்டர் எல்லாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம். 5 லட்சம் ரூபா கேட்டாங்க. எங்கனால 5 லட்சம் ரூபா கொடுக்க முடியலை. திரும்பி நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். இங்கே வந்த பின்னாடி எங்களை தெய்வமாக நல்லா குணமாக படுத்தி விட்டாங்க எங்களை சார். ஆமாம், 4 மாதம் இங்கேயே இருந்தோம். சுற்றினோம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றினோம். ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் உபயப்படலை. செத்த உயிரை எங்களை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க டாக்டர் நல்லபடியாக. Thank you.